பாரதிய ஜனதாவில் மட்டும்தான் தீவிர்ப்பவர் கூட பிரதமராக முடியும். காங்கிரஸ் கட்சியில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்தால் மட்டுமே பிரதமர் பதவிக்கு வர முடியும் என்று ராஜ்நாத் சாடியுள்ளார். லோக்சபா தேர்தல் தொடர்பான வியூகங்கள் வகுப்பதற்காக பாரதிய ஜனதாவின் 3 நாள் தேசிய செயற்குழு கூட்டம் டெல்லியில் வெள்ளியன்று துவங்கியது. சனிக்கிழமையன்று நடந்த கூட்டத்தில் துவக்க உரையாற்றிய ராஜ்நாத் சிங் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்தார். வெள்ளியன்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் பேசிய மணிசங்கர் ஐயர், குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி காங்கிரஸ் கூட்டத்தில் வேண்டுமானால் டீ விற்கலாம், பிரதமராக முடியாது என்று விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் பேசிய ராஜ்நாத் சிங், ஜனநாயகம் செழித்து வளரும் பாரதிய ஜனதாவில் மட்டுமே டீ விற்பவர் கூட பிரதமர் பதவிக்கு வர முடியும் என்றும், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்தால் மட்டுமே பெரிய பதவிக்கு வர முடியும் என்றும் கடுமையாக சாடினார். அதேபோல பாரதிய ஜனதாவை மதவாத கட்சி என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா குற்றம் சாட்டியதற்கும் ராஜ்நாத் சிங் பதிலடி கொடுத்தார். இந்தியாவிலேயே காங்கிரஸ் மட்டும்தான் மதவாத கட்சி என்றும், மதத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிதான் நாட்டை பிரித்தாள்கிறது என்றும் ராஜ்நாத் சிங் சாடினார். इस रामलीला के मैदान में संकल्प लें कि कांग्रेस को समाप्त करने का, इसको भंग करने का जो सपना था उसे यदि कोई पूरा करेगा तो वह भारतीय जनता पार्टी पूरा करेगी। और हम इस चुनाव के बाद यदि हमें सफलता प्राप्त होती है तो बहनों भाइयों, हिंदुस्तान की राजनीति में यह कांग्रेस भले ही भंग न हो लेकिन यह पूरी तरह से प्रभावहीन हो जाएगी। காஷ்மீர் மக்களுக்கு நன்மை பயக்கும் என்றால் அம்மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் அரசியல் சட்டப்பிரிவு 370 பாரதிய ஜனதா எதிர்க்காது என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். அதேநேரம் இந்தியாவின் தேசிய நீரோட்டத்தில் காஷ்மீரும் இணைவதை தடுக்கும் சதி பின்னணி இருந்தால் 370 பிரிவை எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா ஏற்காது என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். ஞாயிறன்றும் பாரதிய ஜனதா செயற்குழு கூட்டம் தொடர்ந்து நடக்கிறது. அக்கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி கூட்டத்தின் இறுதியில் உரையாற்ற இருக்கிறார்.